ஹாய் காய்ஸ், நான் உங்க முகேஷ். இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ காலர் அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி தான் பேச போகிறேன். ட்ரூ காலர் ஆப் எப்படி நம்மளுடைய டேட்டா எல்லாமே எடுக்கிறாங்க அண்ட் என்னென்ன டேட்டாலாம் எடுக்கிறாங்க, இதனால் அவங்களுக்கு என்ன லாபம், ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி இருக்கிற நியூஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அண்ட் கிட்டத்தட்ட 160 வீடியோ நான் போட்டேன். அதாவது என் வீடியோவில் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியதுன்னா, அதாவது என்னென்ன என்னுடைய ஆட்டிடியூடு இல்லை பேசுகிற விதம் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இப்போது டாபிக் உள்ள போகலாம். டாபிக், ட்ரூ காலர். இந்த ஆப் என்னெல்லாம் எடுக்கிறாங்க, நம்மளுடைய என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இந்த ட்ரூ காலர் ஆப் கிட்டத்தட்ட 100% பேரில் வந்து 80% பேர் இந்த ட்ரூ காலர் ஆப் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரூ காலர் ஆப் யூஸ் பண்ணாதவங்கள பார்க்குறது தான் ரேராக இந்த டைமில் இருந்துகிட்ருக்கு. அண்ட் ட்ரூ காலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு கால் பண்ணுறவங்க யார் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தெரியறதுக்காக தான் இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த ஆப் என்னென்ன டீட்டெயிலெலாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இது தான். ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் அது நம்மளுடைய கால் லாக்ஸ், யார் யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படிங்கிற, நம்மளுக்கு என்னென்ன ஃபோன்ஸ் வருது அப்படிங்கிற கால் லாக்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய மெசேஜ், நம்மளுக்கு என்னென்ன மெசேஜ் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த டீட்டெயில் எடுக்கிறாங்க. இப்படி இந்த மூணு தான் எடுக்கிறாங்க. அண்ட் அது போக வேறு டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த மூணு தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இதை எடுத்து அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்பேம் கால்ஸ் வரும். அதாவது என்னென்னா, ஏதாவது லோன் வேணுமா அப்படிங்கிற கால் வரும், இல்லை ஏதாவது மெசேஜ், நீங்கள் வந்து உங்கள் நம்பர் வந்து இத்தனை கோடி ரூபா வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். ஸோ ஏதாவது நம்மளை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காகவே வந்து ஏதாவது அவங்களுடைய ஒர்க்கே இது தான். அதாவது என்னென்னா, அவங்க நம்மளுடைய டேட்டாவை எடுத்து அவங்களுக்கு யார் யார் நம்ம டேட்டாவை கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறது தான், அவங்கக்கிட்ட இருந்து காசு வாங்குறது. இந்த ட்ரூ காலர் ஆப் யூஸ் பண்ணுறவங்களும் ட்ரூ காலருடைய அந்த ஓனருக்கு வந்து இந்த இது மூலமாக தான் அந்த காசு கிடைக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வேல், இனி இந்த டேட்டாலாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது என்னென்னா, எல்லா ஆப்புமே சரி, எந்த ஆப்பாக இருந்தாலுமே அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணுறப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுற ஆப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கேமரா ஃபோட்டோஸ் எல்லாம் ஆன் பண்ணலாம், இது ஆக்சஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்கும். அண்ட் அதை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் தான் அந்த ஆப்பே யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ட்ரூ காலரும், எல்லா ஆப்புமே அதே மாதிரி தான். ஸோ ட்ரூ காலர் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய அதை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இதெல்லாம் நாங்கள் ஆக்சஸ் பண்ணால் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்குது. உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் ஓடிபி அண்ட் கான்டாக்ட் கால் லாக் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அலோவ் கொடுக்கணும். எல்லாத்தையுமே அலோவ் கொடுத்தா தான் வந்து இந்த ட்ரூ காலர் ஆப்புக்குள்ளேயே போக முடியும். ஸோ வந்து எல்லாத்தையுமே அலோவ் பண்ணி நம்ம கொடுத்துட்றோம். ஸோ நம்மளுடைய டீட்டெயில் எல்லாமே எடுத்துடுறாங்க. நம்ம கான்டாக்டில் வந்து யாருடைய பேர்லாம் இருக்கோ அண்ட் அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுக்கு வந்து என்ன, அதாவது என்னென்னா, ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு முருகன் பேர் இருக்குது, முருகன் ஆட்டோ டிரைவர் அப்படின்னு நம்ம போட்டு வச்சோம்னா, அண்ட் இன்னொரு நான் அவங்களுக்கு சம்மந்தமான இன்னொருத்தர் அவருடைய அவர் ட்ரூ காலர் வச்சுருப்பார். அண்ட் அவர் ஃபோனில் வந்து முருகன் ஆட்டோ அப்படின்னு போட்டிருக்கும். அண்ட் இன்னொருத்தவங்க ஃபோனில் முருகன் பேரும் முருகன் போட்டிருக்கும். ஒரு ஈவன் ஆட்டு வந்து ஒரு 5 பேர்கிட்ட முருகன் ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா வந்து இன்னொரு ஆள் வந்து அவங்க யார், அவங்களுடைய நம்பர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது முருகன் ஆட்டோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ப்ரொஃபஷன் முதற்கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய என்ன சொல்கிறது, எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அது காட்டிடுது. அண்ட் இப்போது யாருக்காவது மெசேஜ் பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுற அந்த ஒரு ஃபெசிலிட்டி ட்ரூ காலரில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் என்ன சொல்கிறது, பே பண்ணலாம், அதாவது ட்ரூ காலர்லேயே வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற யூபிஐ பேமெண்ட், அந்த பேமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. யாரையாவது பிளாக் பண்ணணும்னா பிளாக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டீட்டெயிலெலாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வந்து இது சில பேருக்கு வந்து தேவையில்லாமலும் இருக்குது, சில பேருக்கு வந்து இது அட்வான்டேஜாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ நான் இந்த விஷயத்தை, அதாவது இந்த ட்ரூ காலர் பற்றி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சொல்கிறாங்க வந்து ட்ரூ காலர் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு, அதாவது அது ஆக்சுவலாக அது நிஜம்தான். அதாவது என்னென்னா, நம்மளுடைய டேட்டா வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் அந்த காலத்துக்கு போயாச்சு. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்களை பார்க்குறதே கஷ்டம். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் இருந்துன்னா இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருந்தாகணும். ஒருவேளை இந்த ஆப்பில் நீங்கள் டேட்டா கொடுக்காட்டாலும், ஒரு வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் ஒரு ஃபேஸ்புக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒவ்வொரு டேட்டாவையும் கொடுத்தாகணும். அண்ட் அன்வான்ட், அதாவது என்னென்னா, ஒரு கூகுளில் நீங்கள் ஒரு வெப்சைட் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறீங்க, சர்ச் பண்ணுறப்போ ஏதோ ஒரு வெப்சைட் வருது, அந்த வெப்சைட்டில் கீழே வரும், அதாவது இதை அலோவ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது குக்கீஸ் அந்த மாதிரிலாம் என்ன அலோவ் பண்ணலாமா அப்படின்னு வரும். ஸோ அதை அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அன்வான்டாக உள்ள, அதாவது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாம் தவிர ஏதோ ஒரு ஆப் நமக்கு தேவையில்லாதது அதுக்கு அது கேட்கும், அதுக்கு நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துடக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து எதுலையாவது எழுதி வச்சாலும் ஓகே, பாஸ்வேர்டை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கீங்க, மாற்றிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்மளுடைய பாஸ்வேர்டை எப்போவுமே ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு ஆள் என்ன பண்ணுவீங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு ஏடிஎம் கார்டுடைய ஒரு 4 நம்பர் பாஸ்வேர்டை வந்து வேறு எல்லாத்துக்குமே வந்து வைக்க ஆரம்பிச்சுவீங்க. ஸோ என்னென்னா, மோஸ்டாகிட்டு உங்களுடைய ரீசெண்டாகிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு லாக்குக்கு நீங்கள் வந்து அதே அந்த ஏடிஎம் பின்னுடைய அந்த பாஸ்வேர்டை வச்சுருப்பீங்க, அண்ட் அதே மாதிரி ட்ரூ காலருக்கும் அந்த பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த 4 தான் உங்களுக்கு, அது அந்த 4 நம்பர் தான் உங்களுடைய பாஸ்வேர்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ் வந்துடும். ஸோ பாஸ்வேர்டெலாம் அப்பப்போ மாற்ற ஆரம்பிங்க, அதை வேறு எதையாவது எழுதுவீங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் எதையுமே வைக்காதீங்க அப்படிங்கிற சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ காய்ஸ்.